மேல் எழுந்த வாரியாக பார்க்கிற பொழுது தலைப்பிலே பெண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி ஒரு மாய தோற்றம் தெரியும். இந்த உலகத்துல நாலு வகையான உண்மைகள் இருக்கு. சயின்டிபிக் ட்ரூத், அறிவியல் உண்மை. உலகம் உருண்டைன்னு சொல்றான், நம்ம எல்லாரும் நான் தொட்டு பார்த்துட்டு தான் அப்புறம் நம்புவேன்னு சொல்றோமா? சயின்டிஸ்ட் சொல்றான் நம்புறோம், அது சயின்டிபிக் ட்ரூத். ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத் ஒண்ணு இருக்கு. 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு, அது 47 அப்புறம் பிறந்தவனும் ஒத்துக்கலாம். இல்ல இல்ல, நான் பிறக்கும் போது எனக்கு தெரியாது, நான் பிறந்த ஒரு தடவை சுதந்திரம் வந்து காட்டுங்கன்னு யாராவது சொல்றோமா? ஒத்துக்கிறோம், அது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். பொயட்டிக் ஃபேக்ட் ஒண்ணு இருக்கு, பொயட்டிக் ட்ரூத் ஒண்ணு இருக்கு. டெலிபோன் மணி போல் சிரிப்பவள் இவளா அப்படின்னு பாட்டு எழுதுறான், நம்ம ரசிக்கிறோம். எந்த போனாது ட்ரிங் ட்ரிங் சிரிக்குமா, சும்மா ஒரு கவிதை சொல்றான், அது பொயட்டிக் ட்ரூத். அது மாதிரி பிலசாபிக்கல் ட்ரூத்னு ஒன்று இருக்கு, என்னதான் சிவி சிங்காரிச்சாலும் ஒரு நாள் போய் சேரணும், இது பிலசாபிக்கல் ட்ரூத். அது மாதிரி பிராக்டிக்கல் ட்ரூத்னு ஒன்று இருக்கு, இல்லற வாழ்க்கையில் அதிகமாக வெளியே தெரியாமல் சிரமப்படுகிறவர்கள் ஆண்கள் தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த அம்மா வந்து கிரிக்கெட் மேட்சுக்கு வந்து வாழ்க்கையை ஒப்பிட்டாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, கிரிக்கெட் மேட்சுக்கு வாழ்க்கையை ஒப்பிட்டுருக்காங்க. இப்படி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறதுனாலதான் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தொடங்க வேண்டிய இல்லற வாழ்க்கை பல வீடுகளில் ஒன் டே மேட்சாக முடிந்து விடுகிறது என்பதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, நீங்க வந்தவொடனே மனைவியை வந்து மைக்குக்கு வந்து ஓமையா சொன்னீங்க, அது நான் எனக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன்ப்பா? ஏன்னா மைக்கு முன்னால நாம பேசலாம். ஓ, வேணாம்னா ஆஃபும் ஆஃபும் பண்ணலாம். நீங்க இந்த காலத்துல இல்ல, எல்லா காலத்துல ஆண்கள் தான். அந்த காலத்துல ஏன் சார் இப்போ கல்யாணம் பண்ணும் போது மாட்டு அடக்கு, கல்ல தூக்கு, வில்ல உடனெல்லாம் ஏன் சொன்னான்? அதெல்லாம் சமாளிச்சாதான்டா கல்யாணம் பண்ணி இத்தனை சமாளிக்க முடியும். ஒரு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்தான். எவ்வளவு உண்மைகள் ஒண்ணு வேணாம், பெண்கள் தலையில பூ வைக்கிறாங்க. நிறைய பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆண்கள் உட்பட நினைக்கிறாங்க, தலையில பூ வைக்கிறது வந்து ஒரு அழகுக்காக நினைக்கிறாங்க. இல்லங்க, அதுல ஒரு விஞ்ஞான உண்மை இருக்கு. கோபம் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம மூளை சூடாயிடும். உங்களுக்கு தெரியும், உடம்பு சூடானா பசி, வயிறு சூடானா பசி, உடம்பு சூடானா காமம், மூளை சூடானா கோபம். பெண்களுக்கு தான் சீக்கிரமா உடம்பு சூடாயிடும், மூளை சூடாயிடும். ஆனால சூடாவதுனால அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கா, மூளை சூடாராம இருக்கிறதுக்கு குளிர்ச்சியான மலர்களை கொண்டு வந்து தலையில வச்சு அந்த மூளை சூடாவாம பாத்துக்கிறான். அதனாலதான் சில பெண்கள் கோபம் வந்து முதல்ல பூவை பிச்சு எரியுது பாத்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ராமாயணத்திலே இருந்தால இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒண்ணு வேணாம், இங்க பாருங்க. இப்ப நீங்க என்ன பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு ஒரு சொந்தமா வீடு இருக்கா? இல்ல சார். உனக்கு கார் இருக்கா? இல்ல. அப்படி ஏதாவது நீ அறையா கேட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டா இயல்பு சொன்னோம். நீங்க என்ன பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா? கோபம் வந்துடும் அப்படின்னு கேட்டா எனக்கு கோபம் வந்துருதா இல்லையா? மத்ததெல்லாம் கேட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்ல இருக்கு இல்லன்னு இயல்பா சொல்லிடும். அறிவு இருக்கான்னு கேட்டா மட்டும் ஏன் கோபம் வருது சொல்லுங்க? மூணு காரணம். நம்மள யாராவது பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டா நம்ம கோபம் வருது, என்ன காரணம்? மூணு காரணம். நம்பர் ஒன், நம்ம இவ்வளவு நாள் இருக்குன்னு நினைச்சிருக்கோம், இருக்கான்னு டவுட்டா கேக்குறானே, இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, நமக்கு இல்லங்கறத கண்டுபிடிச்சிட்டானே. மூணாவது காரணம் என்ன தெரியுமா, இது ஆவணங்களா நிரூபிக்க முடியாத கேள்வி. இப்ப என் வயசு என்ன, பர்த் சர்டிபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன ஜாதி, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், டிகிரி சர்டிபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்க வீடு எங்க இருக்கு, அட்ரஸ் ப்ரூஃப் காட்டி நிரூபிச்சிடலாம். எனக்கு அறிவு இருக்குன்னு நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னுனா ஒரு நிலவொளியில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மும்தாஜ் ஷாஜகானை பார்த்து கேட்கிறான், ஷாஜகான் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தானே இருக்கிறீங்க, ஒன்னா கேளு. அவ கேட்கிறா, நிலா ஏன் மேலே இருக்கிறது? இது ஒரு கேள்வியா? நிலா ஏன் மேலே இருக்கிறது? நம்மளா அந்த ஏ நிலானா மேல தான் இருக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வியான்போம். ஷாஜகான் அவன் என்ன சொன்னான், மும்தாஜ் நல்ல கேள்வி கேட்டாய், நிலா ஏன் தெரியுமா மேலே இருக்கிறது? உன் அழகையும் நிலவழகையும் கடவுள் தராசு தட்டில் நிறுத்து பார்த்தான், நீ அழகின் எடை தாங்காமல் கீழே வந்து விட்டாய், நிலா மேலே போய் விட்டது. சமாளிக்கிற சிச்சுவேஷன் இதே. ஒரு பெண் திருமணமான பூசுல ஒரு பெண் ஒரு கணவன் கேக்குறா, ஏங்க எனக்கு முன்னால நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கேட்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இல்லன்னு சொல்லுவோம். அவன் நான் காதலித்து இருக்கிறேன்ட்டான். உடனே அந்த பொண்ணு கோவந்துருச்சு, காதலிச்சிருக்கியா, யாரு காட்டு. உடனே அவளை அப்படியே கூப்பிட்டு போய்
அவங்க வீட்டில் கிணத்துல எட்டி பாரு. ஆனா அவ முகமே தெரிஞ்சு இந்த பெண்ணை தான் நான் காதலித்தேன். உன்ன அவ சந்தோஷப்படணுமா இல்லையா? உன்ன கோவப்பட்டிருக்கா. என்ன நான் உன்னதான காமிச்ச நீ ஏன் கோவப்படுற? அதுக்கு அந்த பெண் பதில் சொன்னாலாம், என்னை தவிர என் நிழலை நீ காதலிப்பதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னாள். அப்போ ஆண் வந்து ஒரு சிச்சுவேஷனை சந்தோஷமாக்கிறான். நீங்கள் கணவனை ஒரு உடமையாக உங்கள் உடமையாக நினைத்து நீங்கள் செய்கிற பிரச்சனைகளை ஒண்ணு வேணாங்க. மெட்ராஸ்ல புடவை கிடைக்குவாங்க. புடவை கிடைக்க போனா வெளியெல்லாம் நிறைய சேர் போட்டு வச்சிருப்பான். எதுக்குன்னா வீட்டுக்காரலாம் போய் அதுல உட்காந்துக்கணும். நம்ம உள்ள சில பேர் சோறு கட்டிட்டே போயிடறான், என்னைக்கு வரும் தெரியாது. இது உள்ள போய் உலகத்திலேயே பொறுமைக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா நீங்க அந்த புடவை கடைக்கார சேல்ஸ்மேனுக்கு தான் சார் கொடுக்கணும். இத்தேடு அத்தையடு அத்தையடு அவன் எல்லாத்தையும் வாரி போட்ட பிறகு இதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் நல்லா இல்ல, அந்த அக்கா கட்டி நிக்கிறது மாதிரி கொடுக்கணும், அத்தை தான் கட்டி கொடுக்கணும். அதுதான் புடவை எல்லாம் கொடுத்தோடனே புடவை எடுத்தாலும் பாருங்க, ஜாக்கெட் எடுக்கிறது ஒண்ணு பாருங்க, அது அப்படியே தீபாராத காட்டுற மாதிரி இப்படி காட்டினே போம் அப்படி இப்படி அது அப்படியே அது அப்படியே எழுதுனா இதெல்லாம் பார்த்தா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், அட்டாச்சு ஜாக்கெட் விட்டான், ஆம்பளைங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மிச்சமாவது போட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சிக்கல்கள் நாங்கள் அன்றாடம் சந்தித்துக் கொண்டிருக்கோம். ஒண்ணு வேணா, பெண்கள் எப்பவுமே அடுத்தவர்கள் அங்கீகாரத்துக்கு ஆசைப்படுவார்கள். நான் உண்மை உண்மையா சொல்றேன், ஒரு பெண் புடவையோ சுடிதாரோ கட்டின்னு ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டா அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள யாராவது ஒருத்த பார்த்து இது புதுசா எங்க வாங்கினேன்னு கேட்கணும். கேட்கலன்னா இவன் செத்தே போவா. இவ சாவட்டு அவன் எவ்வளவு கேட்கவே மாட்டான். விடு விடு கேட்காத கேட்காத கேட்காத, நீ கடைக்கு போகிறாய், உன் நிறத்துக்கு உன் குலத்துக்கு பார்த்து நீ வாங்குகிறாய், அதை அடுத்தவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிற போதுதான் நீ தோற்று போகிறாய் என்பதை மறந்து விடார். எனவே எல்லா சூழலிலும் ஆண்கள் பல்வேறு சிக்கல்களை நெருக்கடிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த நெருக்கடிகளை வெளியே சொல்வதன் மூலம் கூட தன் மனைவிக்கு அவப்பெயர் வந்துவிடக் கூடாது என்று மேடையில் வந்து சொல்லாத அளவுக்கு தியாகிகளாய் இருக்கிறார்கள். அவரை அடிக்கலாமா என்று நான் ஆசைப்பட்டேன் என்று அரேபிய கடலை தாண்டி வந்து சொல்லுகிற அளவிற்கு நாங்கள் மோசமான வைக்கிறாங்க. நிறைய பெண்கள் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆண்கள் உட்பட நினைக்கிறாங்க, தலையில பூ வைக்கிறது வந்து ஒரு அழகுக்காக நினைக்கிறாங்க. இல்லங்க, அதுல ஒரு விஞ்ஞான உண்மை இருக்கு. கோபம் வந்துச்சுன்னா முதல்ல நம்ம மூளை சூடாயிடும். உங்களுக்கு தெரியும், உடம்பு சூடானா பசி, வயிறு சூடானா பசி, உடம்பு சூடானா காமம், மூளை சூடானா கோபம். பெண்களுக்கு தான் சீக்கிரமா உடம்பு சூடாயிடும், மூளை சூடாயிடும். ஆனால சூடாவதுனால அந்த காலத்துல என்ன பண்ணிருக்கா, மூளை சூடாராம இருக்கிறதுக்கு குளிர்ச்சியான மலர்களை கொண்டு வந்து தலையில வச்சு அந்த மூளை சூடாவாம பாத்துக்கிறான். அதனாலதான் சில பெண்கள் கோபம் வந்து முதல்ல பூவை பிச்சு எரியுது பாத்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். ராமாயணத்திலே இருந்தால இவ்வளவு சிக்கல் இருக்கு. ஒண்ணு வேணா, இங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன பார்த்து, அருள் பிரகாஷ் உனக்கு ஒரு சொந்தமா வீடு இருக்கா? இல்ல சார். உனக்கு கார் இருக்கா? இல்ல. அப்படி ஏதாவது நீ அரே கேட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டா இயல்பு சொல்லணும். நீங்க என்ன பார்த்து, உனக்கு அறிவு இருக்கா? கோவம் வந்துடும் அப்படின்னு கேட்டா கோவம் வந்துருதா இல்லையா? மத்ததெல்லாம் கேட்டா இருக்கா இல்லையான்னு கேட்டா இல்ல இருக்கு இல்லன்னு இயல்பா சொல்லிடுறோம். அறிவு இருக்கான்னு கேட்டா மட்டும் ஏன் கோவம் வருது சொல்லுங்க. மூணு காரணம் நம்மள யாராவது பார்த்தா அறிவு இருக்கான்னு கேட்டா நம்ம கோவம் வருது என்ன காரணம் மூணு காரணம் நம்பர் ஒன் நம்ம இவ்வளவு நாள் இருக்குன்னு நினைச்சிருக்கிறோம் இருக்கான்னு டவுட்டா கேக்குறானே இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, நமக்கு இல்லங்கறத கண்டுபிட
na enna jaathi community certificate kaatti nirupichalam na enna padichiruke degree certificate kaatti nirupichalam enga veedu enga irukku address proof kaatti nirupichalam enak arivu irukku na certificate kudukka mudiyuma endha doctor kitta appo doctor enak arivu irukku certificate kudungo appadina appadi endha doctor kudupana kuduthana andha doctor ku arivu illa nu artham appo arivu irukku nirupikka mudiyadhu adhu pole aangaludaiya sogathai meedaiyil ivargalai maari vetta velichamaga solli nirupikka mudiyadhu aanal aangal dhaan nerukadukku aalagi kondirukkargal endru neengal varandu kudadhu எல்லா சூழலையும் சந்தோஷமா ஒரு ஆண் பெண்ணை பார்க்கிற பார்வைக்கும் ஒரு பெண் ஆணை பார்க்கிற பார்வைக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். ஷாஜகான் மும்தாஜ் ஒரு நாள் ஒரு நில ஒளியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மும்தாஜ் ஷாஜகான் பார்த்து கேட்கிறான், ஷாஜகான் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு. நீங்க கேள்வி கேட்கறதுக்கு தானே இருக்கிறீங்க, ஒன்னா கேளு. அவ கேக்குறா, நிலா ஏன் மேலே இருக்கிறது? இது ஒரு கேள்வியா? நிலா ஏன் மேலே இருக்கிறது? நம்மள அந்த ஏ நிலானா மேலதான் இருக்கு, இதெல்லாம் ஒரு கேள்வியா இருப்போம். ஷாஜகான் அவன் என்ன சொன்னான், மும்தாஜ் நல்ல கேள்வி கேட்டாய், நிலா ஏன் தெரியுமா மேலே இருக்கிறது? உன் அழகையும் நிலவழகையும் கடவுள் தராசு தட்டில் நிறுத்து பார்த்தான், நீ அழகின் எடை தாங்காமல் கீழே வந்து விட்டாய், நிலா மேலே போய் விட்டதுன்னா. இது ஆண் சமாளிக்கிற சிச்சுவேஷன். இதே ஒரு பெண் திருமணமான புதுசுல ஒரு பெண் ஒரு கணவன் கேக்குறா, ஏங்க எனக்கு முன்னால நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? எல்லாரும் கேட்பாங்க. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? இல்லைன்னு சொல்லுவோம். அவன் நான் காதலித்து இருக்கிறேன்ட்டான். உடனே அந்த பொண்ணு காதலிச்சிருக்கியா, யாரு காட்டு. உடனே அவளை அப்படியே கூப்பிட்டு போய்
அவங்க வீட்டில் கணத்துல எட்டி பாரு, அவ முகமே தெரிஞ்சு இந்த பெண்ணை தான் நான் காதலித்தேன். உன்ன அவன் சந்தோஷம் பண்ணுமா இல்லையா? உன்ன கோவப்பட்டிருக்கான். என்ன நான் உன்னதான காமிச்சு நீ ஏன் கோவப்படுற? அதுக்கு அந்த பெண் பதில் சொன்னாலாம், என்னை தவிர என் நிழலை நீ காதலிப்பதை கூட என்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார். அப்போ ஆண் வந்து ஒரு சிச்சுவேஷனை சந்தோஷமாக்கிறான். நீங்கள் கணவனை ஒரு உடமையாக, உங்கள் உடமையாக